திருப்பூர் நூல் உற்பத்தி ஆலைகள் 2021-22 நிதியாண்டில் சுமார் 4500 கோடி வருவாய் இழப்பை சந்தித்துள்ளன. மேலும் இதைத் தொடர்ந்து மத்திய அரசு புதிதாக பல்முனை இணைப்புக்காக பிரதமரின் கதிசக்தி தேசிய பெருந்திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த டிஜிட்டல் தளம் ரயில்வே மற்றும் சாலை போக்குவரத்து உட்பட 16 அமைச்சகங்களை ஒருங்கிணைத்து உள்கட்டமைப்பு இணைப்பு திட்டங்களை அமல்படுத்துகிறது. இந்த பல்முனை இணைப்பு ஒருங்கிணைந்த மற்றும் தடையற்ற மக்கள் சரக்கு போக்குவரத்து இணைப்பு மற்றும் சேவைகளை ஒரு போக்குவரத்திலிருந்து மற்றொரு போக்குவரத்துக்கு இணைக்கிறது. இதனால் பயண நேரம் குறைகிறது. பிரதமரின் கதிசக்தி திட்டத்தின் கீழ் வளர்ச்சிக்கான ஸ்மார்ட் மெகா மற்றும் பசுமை துறைமுகங்கள், எளிதாக தொழில் செய்தல், கடல்சார் இந்தியா தொலைநோக்கு உள்ளிட்ட 7 அம்சங்களை உள்ளடக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் பொருளாதார இழப்பை தடுக்கவும் முடியும். அதே சமயம் குறுகிய காலத்தில் ஓர்டர்களை டெலிவரி செய்யவும் உதவும் என மத்திய அரசு தரப்பில் கூறப்படுகிறது. அபரிமிதமான பஞ்சு நூல் விலை உயர்வால் திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி துறை 2021-22 நிதியாண்டில் 4500 கோடி ரூபாய் வர்த்தகத்தை இழந்துள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் கூறுகின்றனர். பஞ்சு விலை உயர்வால் தமிழக நூற்பாலைகள் பின்னலாடை நூல் விலையை தொடர்ந்து உயர்த்தி வருகின்றன. கடந்த 18 மாதங்களில் கிலோவுக்கு 169 ரூபாய் நூல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. நூல் விலை மட்டுமின்றி நேட்டிங், டையிங், பிரிண்டிங் என அனைத்து வகை ஜாப்பூர் கட்டணங்கள், இதர மூலப்பொருட்கள் விலை உயர்ந்துள்ளது. இதனால் திருப்பூர் ஏற்றுமதி நிறுவனங்களின் பின்னலாடை தயாரிப்பு செலவு அதிகரித்துள்ளது. வங்கதேசம், வியட்நாம், கம்போடிய நிறுவனங்களுடன் போட்டியிட்டு ஆர்டர்களை கைப்பற்ற முடியாமல் ஏற்றுமதியாளர்கள் தவிக்கின்றனர். திருப்பூர் ஏற்றுமதியாளர் மற்றும் உற்பத்தியாளர் சங்க தலைவர் முத்துருத்தினம் கூறுகையில், பஞ்சு விலை 356 கிலோ 1 லட்சம் ரூபாயை எட்டிப்பிடிக்க உள்ளது. கடந்த 18 மாதங்களாக ஒசரி நோயால் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. சர்வதேச சந்தையில் வர்த்தக போட்டிகள் கடுமையாகியுள்ளன. ஆடைக்கு தொடர்ச்சியாக விலை உயர்வு அளிக்க வர்த்தகர்கள் மறுக்கின்றனர். போட்டி நாடுகளை விட நமது பின்னலாடை ரகங்களின் விலை ஆடை ஒன்றுக்கு 75 முதல் 112 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இதனால் ஏராளமான வெளிநாட்டு ஆர்டர்கள் வர்த்தக விசாரணையுடன் நின்று போகிறது. போட்டி நாடுகளை நோக்கிச் செல்கின்றன. கடந்த 2021-22 நிதியாண்டில் திருப்பூரின் பின்னலாடை ஏற்றுமதி வர்த்தகம் 38,000 கோடி ரூபாயை எட்டியிருக்க வேண்டும். நூல் விலை, ஜாப்பூர் கட்டணங்கள் உயர்வு உள்ளிட்ட காரணிகளால் 33,525 கோடி ரூபாய் வர்த்தகத்தையே எட்டமடைந்தது. அதாவது கடந்த நிதியாண்டில் மட்டும் திருப்பூர் 4,500 கோடி ரூபாய் மதிப்பிலான ஏற்றுமதியை தவறவிட்டுள்ளது என கூறினார்.